ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். இந்த பூவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு. சிம்பிளா டேஸ்டான ஒரு லஞ்ச் ரெசிபி, மிதிப்பாகள் புளிக்குழம்பு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டான பொரிச்ச பொன்னாங்கண்ணி பொரியல். வீடியோ பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட மிதிப்பாகட் கொடி. இது வந்து காய் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும், பாத்திருப்பீங்கதான் வந்துட்டு இருக்கும். காயும் இலைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால செடியில காயே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா போய் போய் ஒளிஞ்சிருப்பாங்க. எனக்கு இந்த கல்லு மேல வேற படர்ந்திருக்கு, அதனால வந்து தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். எப்படியும் பாத்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு குழம்பு வைக்கிற அளவுக்கு காய்கள் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பொதுவா இந்த பாவக்காயில எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏவும் பொட்டாசியமும் நிறைய அளவுல இருக்கு. இன்னொன்னு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, இதுல இருக்கிற கெமிக்கல் நேம் வந்து செரட்டின். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சு கொடுக்கும். இன்னொன்னு இன்சுலின் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டா, இன்சுலின் வந்து பாலிபெப்டைடு ஏ அண்ட் பி செயின்னால ஆனது. இதுல வந்து பாலிபெப்டைடு ஏ வந்து நிறைய அளவுல இந்த பாகற்காயில் இருக்கிறனால இன்சுலின் மேனேஜ்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த பாகற்காயை டயட்ல சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இது பாருங்க, கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா சீக்கிரமா பழுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு காய் வந்து ஊறி பெருசாகுது அப்படின்னா ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள்லயே இதை நம்ம பறிச்சிடணும். இந்த மாதிரி வெடிச்சு விதைகள்லாம் சிதறும். அப்புறம் கொஞ்சம் ஈரம் பட்டுச்சுன்னா அங்கிருந்து புதுசா செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். ரொம்பவே ஈஸி இது வளர்த்துறது. இந்த பழத்தை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து பச்சையாவே அப்படியே ஜூஸ் மாதிரி அரைச்சு குடிப்பாங்க. அது அப்படி மட்டும் செஞ்சிடவே கூடாது. பாவக்காய் வந்து சில பேருக்கு வந்து பாய்சன் ஆகி ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிரும். அந்த மாதிரி அந்த தப்பு செய்யவே கூடாது. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சு தான் இதையும் சாப்பிடணும். இப்ப கால் கிலோ அளவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த பழத்தை வந்து நான் விதைக்குதான் எடுத்து வச்சிருப்போறேன். இது வந்து இன்னொரு வெரைட்டி, கொஞ்சம் நீளமா இருக்கிற பாகற்கொடி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் தரையில தான் வச்சிருக்கேன். ஆனா டெரஸ் கார்டனிங்ல, கண்டெய்னர் கார்டனிங்ல வந்து 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கேன்ல, எம்டி பக்கெட்ஸ்ல கூட நம்ம இதை வளர்த்தலாம். பந்தல் எல்லாம் போட முடியாது, எனக்கு குச்சி இதெல்லாம் வேணுமே அப்படிங்கிற கவலையும் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிரீப்பர்ஸ்க்காகவே இப்ப வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி நெட்டு மாதிரி கிடைக்குது. ஒரு நாள்ல இருந்து 5 மாசம் இதெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த நெட்டை எடுத்து வச்சுட்டு அடுத்த விதைப்புக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் டைம் இருந்துச்சு அப்படிங்கன்னா நைலான் கயிறு வாங்கி நம்மளே கூட இந்த மாதிரி நெட்டு மாதிரி பின்னிக்கலாம். 4 நெட்டு வந்து 600 ரூபீஸ் வாங்கினேன். இது வந்து வாங்கியெல்லாம் 1 இயருக்கு மேலாச்சு. இப்ப இந்த பாகற்கொடியில வந்து பெருசா பூச்சி தாக்கல எதுவும் இருக்காது, ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஃபிளவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா வரும். அதாவது 10 மேல் ஃபிளவர் வருது அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஃபிளவர் வரும். சோ இந்த ஃபீமேல் ஃபிளவர்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பூக்கள் பூக்குற சமயம் பார்த்து தேமோர் கரைசல் இருக்குல்ல, அதை வந்து வாரத்துல 3-4 டைம் காலையிலயோ சாயந்தரமோ வந்து செடிகள் மேல அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டே இருக்கணும். அது எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறது லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், அதையும் பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது பொன்னாங்கண்ணி பொரியலுக்கு இதை பறிச்சுக்கலாம். பொன்னாங்கண்ணியில வந்து 2 வெரைட்டி இருக்கு, சீம பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி. இது வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல தான் வரும். எனக்கு பாத்தீங்கன்னா வாழை மரத்துக்கடியில நிறைய வந்திருக்கு. சீம பொன்னாங்கண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். அது வந்து அலங்கார செடியா தான் அதை வளர்த்திட்டு இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த பொன்னாங்கண்ணிலையும் வந்து விட்டமின் ஏ, பொட்டாசியம் ரொம்பவே நல்லா இருக்கு. இத பத்தின நிறைய பழமொழிகள் உண்டு. ஏழைகளின் தங்க பஸ்பம் அப்படிம்பாங்க. அதாவது தங்க பஸ்பம் சாப்பிட்டா உடம்பு வந்து இப்படி தக தகன் மின்னுமா, அந்த மாதிரி தொடர்ந்து இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து அவ்வளவு க்ளோவாகும், பல பலனாகும் அப்படின்னு சொல்றாங்க. 48 நாட்கள் தொடர்ந்து இந்த பொன்னாங்கண்ணியை சாப்பிடும் போது பகலிலும் நிலவை காணலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்குல ஒரு பழமொழி வேற இருக்கு. அந்த அளவுக்கு வந்து கண் பார்வை ரொம்ப நல்லா இருக்குமா. சோ நம்மளும் ட்ரை பண்ணலாம், பாக்கலாம். கண்ணாடி போடாம இருக்கிறமா, தக தகன மின்றமா அப்படின்ட்டு பாக்கலாம். இப்ப வந்துட்டு ஒரு பெரிய கைப்பிடி அளவு பொன்னாங்கண்ணியும் 1/4 கிலோ அளவுக்கு மிதிப்பாகவும் எடுத்திருக்கிறேன். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இந்த ரெண்டையுமே கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல க்ளோஸா குட்டையா வளர்றதுனால பூச்சிகள் நிறைய இருக்கும். அதனால கவனமா கிளீன் பண்ணிக்கணும்.
பாவக்காய் வந்து நான் எப்பவும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். புதுசா ஒரு பிரஷ் ஒன்று வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி சுரண்டி சுரண்டி விட்டுக்கலாம். ஏன்னா கீழே கிடக்கிறனால சில பூச்சியெல்லாம் போய் அப்படி முட்டை வச்சு கூடு கட்டியிருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி கிளீன் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ வந்து பாவக்காயும் கீரையும் உப்பு மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த புளிக்குழம்பு வந்து மண் பாத்திரத்தில் செய்யலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஸ்டவ்ல மண் பாத்திரம் வச்சு ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பாவக்காயும் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா வறுத்துக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முக்கால் பதம் வந்து காய் நல்லா வெந்திருக்கும், மேல் பகுதியும் நல்லா கருப்பாயிருச்சு. இப்ப காய் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்துல நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாம். அப்பதான் அந்த குழம்பு நல்லா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வரமிளகா, கருவேப்பிலை, பொடியா நறுக்குன பூண்டு 10-15 பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பூண்டும் வெங்காயம் பொன்னிறமா நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியா நறுக்குனது இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ஒன்று சேர்ந்து வெந்து நல்லா மசிஞ்சிரும். இதுல வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 5-6 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர். உங்க வீட்டில் இருக்கிற பவுடர்ல எந்த அளவு காரம் இருக்குதோ அதை பொறுத்து அளவு வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. இப்ப கிளறி விடும் போதே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாசம் வரும். இப்ப வந்து வறுத்து வச்சிருக்கிற பாவற்காய் இதையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சமா தண்ணி, அதாவது 200 ml அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சீக்கிரமா கொதிச்சிடும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்சு வச்சிருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். சீக்கிரமா கொதி வந்துடும். இந்த கேப்ல வந்து 1/4 மூடி துருவிய தேங்காய் இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப பாருங்க குழம்பு சீக்கிரம் கொதிச்சிருச்சு. அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து திக்கா இருக்கணும், நிறைய தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்ப மறுபடியும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துல நல்லா கொதிச்சிடும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லயே அது வந்து கரைஞ்சிரும். சூப்பரா மிதிப்பாகல் புளிக்குழம்பு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி பொரியலுக்கு. இது தேங்கெண்ணெய், 100 ml தேங்கெண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் 2, கொஞ்சமா கருவேப்பிலை, 5-6 பல்லு பூண்டு பொடியா நறுக்குனது, பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 1 பொடியா நறுக்குனது. வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சுக்கிற இந்த கீரையை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணி விடாம இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்படியே முத்தல் கீரையா இருந்தா மட்டுமே கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஓப்பன்ல இப்படியே வேக வச்சுக்கலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரையிங் பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, உங்களுக்கு என்ன விருப்பமான அரிசியோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி 2 டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்துக்கிறேன். இந்த அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல வாசம் கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன உரல் இருந்தா இதுல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். அதிக அளவுல செஞ்சீங்க அப்படின்னா மிக்சியில பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு, 7-10 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிற அரிசி பொடி இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பொரிச்ச பொன்னாங்கண்ணி பொரியல். இதுதான் டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. இந்த காம்பினேஷன் மிதிப்பாகல் புளிக்குழம்பு இந்த பொரிச்ச பொன்னாங்கண்ணி நான் எப்பவும் சொல்ற மாதிரி வேற லெவல் தான். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. தேங்காய் அரைச்சு ஊத்துறக்கு முன்னாடியே சக்கரை சேர்த்து இறக்கிட்டோம்னா இது சாதத்துக்கு மட்டும்தான் மேட்சிங்கா இருக்கும். ஆனா தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்சிங்கா இருக்கும். இன்னைக்கு நாங்க வந்துட்டு கைக்குத்தல் அரிசியோட தான் சாப்பிட்டோம். இது சிறுதானியங்கள்ல செய்யக்கூடிய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு ரொம்பவே மேட்சிங்கா இருக்கும். இது என்னோட ஸ்டைல் புளிக்குழம்பும் பொரியலும். ரொம்ப சிம்பிளான இந்த மெத்தட், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்ன பொருள்கள் என்னென்ன அளவுங்கிறது இன்னும் தெளிவா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை. நன்றி, வணக்கம்.